eat better, not less. Good morning and welcome team, Shiva is here. So, Friday nali nammaloda channel la TNP Trainer Nutrition Day. So, back to your Nutrition Day. Because last Randa Friday vandha namma miss out pannitom. Ena naanga ABS challenge irundhanaala. So, randathi confuse panna vaanda solli last Randa Friday namma miss pannaachu. So, back to Nutrition Day. Innik last first video la namma enna paathom appadina carbs pathi namma paathom. So, second one is protein. Protein is also an important nutrition to our body because protein illana onnum panna mudiyadhu because adha nammaloda muscle build up pandrathukku namma muscle strength pandrathukku especially வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் தாங்க. ஸோ அதோட எசென்ஷியல் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் அதோட காம்பவுண்டு தென் ஸ்ட்ரக்சர் அண்ட் நியூட்ரிஷன் வகையில் ப்ரோட்டீன் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கலப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் லைக் அமினோ ஆசிட்ஸ் அதுதான் வந்து நம்ம ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். தென் இது நம்ம பாடியில் வந்து ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அது பார்த்திங்கன்னா மசில் பில்ட் பண்ணும், தென் நம்மளோட போனை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் மசிலை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. தென் ப்ரோட்டீனை வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க லைக் பேஸ்ட் ஆன் காம்போசிஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன் ப்ரோட்டீனை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் காம்போசிஷனில் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரோட்டீன், கன்ஜுகேட்டட் ப்ரோட்டீன், தென் டிரைவ்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. தென் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. தென் கம்மிங் டு பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன் கம்ப்ளீட் ப்ரோட்டீன், இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. தென் கம்மிங் டு சிம்பிள் ப்ரோட்டீன், சிம்பிள் ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒன்லி அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து சிம்பிள் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் எக், சீரம், வீட் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். தென் கம்மிங் டு கன்ஜுகேட்டட் ப்ரோட்டீன் அதில் வந்து எப்படிலாம் இருக்குன்னா அதில் அமினோ ஆசிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து லைக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இது மாதிரி இல்லாமல் இருக்கும். சரி இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு நம்மளோட டயட்டுக்கு ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ஸோ கம்மிங் டு கம்ப்ளீட் ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அதில் வந்து எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிடுமே வந்து அதில் கரெக்ட் ப்ரொபொசிஷனில் வந்து இருக்குங்க. லைக் மீட்டு, ஃபிஷ், எக், யோகர்ட்டு, சீஸு, மில்க் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். தென் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வந்து அதில் ஒரு ரெண்டு எசென்ஷியலான ஒன்று சில அமினோ ஆசிட்ஸ் வந்து கரெக்ட் ப்ரொபொசிஷனில் இருக்காது. சில ஒன்று ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்து லேக்காக இருக்கும் லைக் கிரைன்ஸு, நட்ஸு, தென் பீஸ் கார்ன் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படி சொல்லி வரும். தென் கம்மிங் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் என்னங்கிறது நவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் என்னென்ன பண்ணது, என்னென்ன ஃபங்க்ஷன் அதோட ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாடி டிஷ்யூஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தென் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் முக்கியமான விஷயம் வந்து ப்ரோட்டீன் வேணுங்க. தென் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதை சப்போர்ட் பண்ணும் லைக் நம்ம ஒரு ஸ்கெல்டல் மசில் மூவ் பண்ணுறதுக்கோ சரி, தென் ஆக்சிஜனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ, தென் பிக்மெண்டேஷன் ஸ்கின்னோட பிக்மெண்டேஷனுக்கு இது மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து ப்ரோட்டீன் வந்து இது பண்ணுது. தென் நம்ம பாடியில் இருக்க டிஎன்ஏ இருக்குங்க அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து அதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குது. தென் நம்ம பாடியில் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குது. தென் நம்மளோட தேவையான எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸை கேரி அவுட் பண்ணுது. தென் அது நம்மளோட கெமிக்கல் சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுது, தென் சென்ட் பண்ணுது. அது மாதிரி ஒரு ஸ்டிமுலிக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன், சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் என்னென்ன, இந்த ப்ரோட்டீனோட இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் உங்களுக்கு லெட்டர்ஸாகவே கொடுக்குறோம். தென் இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, தென் எந்த ஃபுட்ஸ் எல்லாம் ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம். கம்மிங் டு ரெக்கமெண்டேஷன், கண்டிப்பாக நமக்கு ப்ரோட்டீன் இப்போ வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும், யார் யார் எவ்வளோ எடுக்கணுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து வெயிட் பேஸ்டு ரெக்கமெண்ட் டெய்லி அலவன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.8 grams per kg. இது வந்து ஆவரேஜாக கணக்கு போட்டு பார்த்தா மேல் வந்து 56 grams per day, ஃபீமேல் வந்து 46 grams per day கண்டிப்பாக எடுக்கணும். தென் இது அத்லெட்டுக்கு ஒரு மாதிரி வேரி ஆகும், மசில் பில்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி ஹெல்த்தி விமன் அண்ட் மென் ஹெல்த்தி அடல்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது. தென் எந்த ப்ரோட்டீன் எல்லாம் பேட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ரெட் மீட் லைக் பீஃப், போர்க் இது மாதிரி ரெட் மீட்டாக எடுக்கிற நிறையா சாப்பிட்டோன்னா அது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் ஹசாடஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதில் வந்து ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. தென் ஒன்லி மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்லி ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தால் பார்த்தாது, கண்டிப்பாக அது கூட எக்ஸசைஸ் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன் ப்ளஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக மசில் பில்ட் பண்ணலாம். தென் வாட் ஆர் த ஃபுட்ஸ் ஆர் ரிச் இன்
ப்ரோட்டீன் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். லைக் வெஜ்லேயும் கொடுத்துருக்கோம், நான்வெஜ்லேயும் கொடுத்துருக்கோம். தென் என்னென்ன இந்த நட்ஸில் ஆல்மண்ட்ஸ், மூங்ஸ், அதுமாதிரி ஸ்ப்ரவுட் எல்லாமே முளைக்கட்டி வச்சு சாப்பிட்ற நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. லைக் பாதாம் முன்னாடி நாள் ஊற வச்சு அடுத்த நாள் எழுந்து சாப்பிட்றது, அதை மாதிரி வந்து பயிர் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பாடியில் நல்ல குட் ப்ரோட்டீன் நல்லாவே லோட் ஆகும். தென் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால என்னென்ன ஆகும், கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். வை பிகாஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றது வந்து நம்ம பாடியில் ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது பாடி வெயிட்டை கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நம்ம அதை மாதிரி கிட்னிஸும் லிவர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எக்ஸசிவ் லாட் ஆஃப் மினரல் கால்சியம் வந்து அதில் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. கம்மிங் டு இன்ஃபோ ஆஃப் த டே, இன்றைக்கி நம்ம எக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்குனாலே நமக்கு ஞாபகம் வருது ப்ரோட்டீன். ஸோ எக்கில் எக் வந்து ஒரு ஹெல்த்தியஸ்ட் அண்ட் மோஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தென் இதில் என்னென்ன எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் லைக் ஐ ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கு. தென் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எக்கில் இருக்குது. தென் எக் வந்து ரொம்ப ஹை இன் ப்ரோட்டீன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தென் எக் ஒயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் ப்ரோட்டீன் அப்படி சொல்கிறாங்க. தென் எக்கில் வந்து என்னென்ன எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முழு எக்கில் வந்து 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. தென் இதில் வந்து 33% ஆஃப் கலோரிஸ் வரைக்கும் ஒரு எக்கில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தென் எக் வந்து யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா எக் அலர்ஜி இருக்கிறவங்க எக் எடுக்க வேண்டாம். தென் டெய்லியும் வந்து எக்கு சாப்பிட்லாமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது ஒரு சயின்ஸே கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு 3 egg வரைக்கும் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம் அந்த தட் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் அமாங் டுடேஸ் நியூட்ரிஷன் வீடியோ. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீம், லவ் டு மூவ்.